வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். ஸோ மோனிகா வந்து பேக்வேர்டு வாய்ஸ் கொடுக்க வரல, அவங்க கொஞ்சம் கீழே ஒர்க் இருக்காங்க. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெஃபர்சனுக்கு கம்மிங் 31st பர்த்டே. ஸோ எப்பவுமே போயிட்டு நம்ம வீராசு அந்த மாதிரி எடுக்கிறது, இப்போ கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஸ்பென்சர் வந்திருக்கோம். ஜெய்சன் இருக்கும் போது இவர் என்ன திரும்ப நின்ட்டாரு, சாப்பாடு கடையை பார்த்து நின்ட்டாரு, பார்த்து நின்ட்டான். ஓ, முதல்ல ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ண போங்க. ஸோ ஸ்பென்சர் லேங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டுடியோக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம், நாங்கள் எடுத்தது இல்லை அந்த கடையில். ஸோ வாங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பேர் பேராக இல்லாமல் தனித்தனியாக இருந்தால் கூட சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் நானும் என் ஃபேமிலியோட எங்கள் மாமியாரை கூட்டிகிட்டு நாங்கள் ஸ்பென்சரில் இருக்க ஸ்டுடியோக்கு வந்துட்டோம். ஸோ அதில் உள்ளே நாங்கள் போனதே கிடையாது இதுவரையும். நான் உடனே மோனிகா போயிடலாம் சொல்லாத, ஸ்பென்சர் நீ சுத்தாத இடமா, எவ்வளோ பொண்ணோட சுற்றிருப்பா அப்படின்னு, சத்தியமாக நான் போலடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பென்சருக்கு வந்துட்டு ஸ்டுடியோவை தேடி உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க, என்னென்ன கலெக்ஷன்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த வயசானவங்களாம் அந்த எக்ஸலேட்டர்னால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், வயசானவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ என் மாமியார் எப்போவுமே அதுக்கு மேலே, நான் எப்போ அதான் நாங்கள் எப்போல்லாம் வெளியே போகிறோமோ கூப்பிட்டு போகும்போதெல்லாம் இந்த எஸ்கலேட்டர் பார்த்தாலே பயப்படுவாங்க, ஐயோ ஏற முடியலன்ட்டு. ஸோ நேற்று கூட ஏறும் போது ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க, திடீர்னு அப்படியே சாஞ்சிட்டாங்க. ஸோ பட் எங்களை அவங்களுக்கு கூட்டின்னு போகிறது வந்து ஒரு சந்தோஷமாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். என் பிள்ளை அதில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். எங்கப்பா எங்கப்பா நெச்சு துப்பணும், நெச்சு துப்பணும், அப்போ மூஞ்சி அதில் வச்சு கறி துப்பணும். இங்கே இறங்க, சொந்த கடைங்க, சொந்தக்காரங்க எதனா கடை போட்டிருந்தா நாலு ட்ரெஸ்ஸு என்ன வாங்கிட்டு போகலாம். ஸோ மக்களே, இதுக்கு தான் எதிர்பார்த்துருந்தோம். மோனிக்கு வந்து ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க ஸ்டுடியோலேருந்து. ஸோ அதை பார்த்துட்டு மோனியும் ஸ்டுடியோலேயும் எடுக்கலாம், இனிமேல் நல்லாயிருக்கு, என் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் அதே தான். ஏ, வலிக்கி விழுந்துருவேன், வலிக்கிடுவேன், வேணும்னே இது தான் நடப்பானு தெரியும். ஸ்டாப்பில் சார் டாரி பிடிச்சிடவா, இந்த சைடு வா. அவன் இருந்து வந்து போ மோனி, நான் வரேன்ல, அவர் வந்தாலே இது தான். இந்த மாதிரி எதனா கிக்கிரி முக்கிரி பார்த்தா அது ஸ்டாப்பில் நடப்பார். ஸோ ஸ்டுடியோவில் வந்து குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கு, என்னை பொறுத்தவரையும் அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு சொன்னால் நாங்கள் ஸ்டுடியோ உள்ளே வந்து எடுக்கிறோம். போப்பா, இப்போ ஷாப்பிங் பண்ணலாம், போ. தள்ளு தள்ளு போ. பிராண்டடாகவும் இருக்கும் துணி, என்ன போய் பாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்க பாரு. என்ன ஒன்று இதில் இது எல்லாமே செட் செட்டாக கிடச்சிரும்ல, அந்த 5 வயசு போடுறவங்க, 10 வயசு போடுறவங்க எல்லாருக்குமே செட்டாக கிடைக்கும். ஸோ அதுதான் எங்கள் ஸ்டுடியோ ஒரு பெரிய விஷயம். ஸோ நாங்கள் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெஃபர் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ யாருனா ஒரு கேங்காக போடுறதா தான் இங்கே வந்து எடுக்கலாம், என்னை பொறுத்தவரையும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே செட்டாக இருக்குது, பார்ப்போம், நல்லா இருந்தால் இங்கே எடுத்துக்கலாம், அப்படி வீட்டுக்கு போகிற ட்ரெஸ் மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். என்னை நீங்கள் பார்க்கலீங்களே, நான் இந்த காஸ்ட்யூமில் தான் வந்தேன், ஏன்னா வீடியோ எடுக்காதனால என்னை பார்த்துக்கோங்க, நான் இப்படியே தான் வந்தேன். ஸோ ஃபாரினர்ஸ் வந்து இப்படி தான் வருவாங்களா, அதனால் ஸ்டுடியோக்கு நான் இப்படி தான் வந்திருக்கேன், என்னை பார்த்துக்கோங்க. ஓகே, இரு என்ன காட்ட உறா. மோனி, இதெல்லாம் வந்து என்ன மோனி, எட்டி பார்த்தா உள்ள எல்லாமே தெரியுற மாதிரி இருக்குது, நான் சும்மாவே பார்ப்பேன். இதெல்லாம் நீ போட்டு நான் அப்புறம் பார்த்துக்க சொல்லிட்டேன். என்னடா ஜூடி, அவ்வளோதான் முடிஞ்சிச்சா, இவ்வளோதான் இருக்குது. கேளு, ஏய் போதும், வாங்கடா, கடையை வாங்க போகிறது இல்லை, வாங்கடா. சரி, சைலண்ட், முடி ஒழுங்காக வரு. டாடி பைக் சாவி தான் இருக்குது, போ. ஸோ நிறையா வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். மூணு என்னென்னலாம் பார்த்து தனித்தனியாக வீடியோ அதான் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துட்டா, அந்த வீடியோ வந்து நான் கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு, சின்னதாக அழகழகாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக வீடியோவில் வந்து என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு காட்டுறோம். எங்கள் இவங்களை பிடிக்கிறதுக்கே ஒரே பெரும் பிரச்சனையாக போச்சு.
தூக்கு தூக்கு தூக்குன்றான், திடீர்னு கீழே விழுந்துடுறான், வலிக்கு விழுந்துறான், தூக்கலன்னா திட்டுறான். ஓகே ஏன்டா அடி பண்ற? அப்பா காதுரா 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 விடுறோம். அங்க பாரு நொன்னு சொல்லு நொன்னு, அங்க கிணறுல சொல்லு, அதோ பாரு அங்க பாரு, முறைப்பா முறைப்பா முறை மறைச்சு பாரு. ஐயோ மக்களே இங்க பாருங்க, யாரும் பார்த்து பயந்துடாதீங்க, முறைக்கிறாரு முறைப்பா, நல்லா முறை. ஏய் சொல்லு ஏய், ஐயோ ஐயோ கொன்னு சொல்லு கொன்னு, போதும் போதும் ரொம்ப முறைக்காத, அவனுக்கு சூடான சுளுக்கு எடுத்துருவானா அங்கே பாருங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற வரையும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, இப்போ வந்து கேஷ் கவுண்டரில் எவ்வளோ பில்லு வரப்போகுதுன்னு எதுவும் தெரியல, பார்ப்போம். நல்லா இருக்கு, ஆனால் தனித்தனியாக எடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு செட்டாக இருக்குது. எவ்வளோதான் வீராசு அபிராமியாலும் போய் எடுக்கிறது, இந்த மாதிரி பார்க்கவும் நல்லா இருக்குது. ம், ஓடியா ஆ ஓடி போ, இங்கே வா. ம், சும்மா தூக்கி வச்சுக்கணுமா அவனை? ஐயோ என்னடா இது, ஒரு லேடிஸ் தான் இருக்குது, அவருக்கு வந்து பசிக்குதான், அதான் பில்லிங் போட்ட பிறகு பசி சாப்பிடலாம் சொல்லிட்டு. ஓகே உனக்கு பில் போட போயிருக்காங்க, அவங்க தான் ட்ரீட்டு, அதனால் அவங்கள வாங்க சொல்லிட்டேன். ஏன் முறைக்கிறாது இப்போ முறைப்பா? ஐயோ போதும் ரொம்ப முறைக்காது, அண்டர் டேக்கர். எல்லாம் பில் அதிகமாயிடுச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஒன்றும் காட்டவே இல்லை, எங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்து பில் போட்டு பேர் காமிச்சு. ஒன்று பேத்துக்கலாம் விடு. நான் இவனை எடுத்துருந்தேன். ஸோ ஃபைனலி வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கு பில்லுலாம் போட்டு நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ கிடச்சிரு, இந்த அக்கா ஏண்டா காட்டுற அப்படின்னு மோனி கேட்டிருந்தா. ஸோ இருந்தாலும் நம்ம வந்தோன்னா ஒரு பில் போடுற இடத்துல அவங்களெலாம் காமிச்சு அவங்களை வந்து சந்தோஷப்படுத்துறது தான் நம்ம வேலை. அதுவும் நான் வந்து ரொம்பவே வந்து எல்லாருமே வந்து சந்தோஷப்படுத்துவேன். ஸோ ஆஸ் எ யூடியூபராக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஸோ எல்லாருமே வந்து வீடியோ பாருங்க, ஃபுல் வீடியோ பாருங்க, அடுத்து என்னென்ன கலெக்ஷன்லாம் எடுத்தோன்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம், இன்றைக்கி நாங்கள் ஒரு முக்கியமான விளாக் எடுக்க போகிறோம், அந்த விளாக் உங்களுக்கு நாளைக்கு வரும். ஸோ எல்லாமே எதுக்கு, ஜெஃபர்சனோட ஜெஃபிசனோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோவாக தான் நெக்ஸ்ட்டும் இருக்கும். ஓகே அடுத்தும் அவருக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் நாங்கள் தரப்போகிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து பிரம்ம பஜாரில் இருக்க பாம்பே பஜார் வரையும் நாங்கள் போக வேண்டியது வேலை இருக்குது. ஸோ எல்லாருமே எங்களை பார்க்கணும்னா பிரம்ம பஜாரில் பாம்பே பஜாருக்கு வாங்க. ஸோ ஷாப்பிங்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த சந்தில் அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ரொம்ப பசிக்குது டேடி, எனக்கு பீஸா தான் வேணும்னு சொல்லிட்டு பீஸா கடையை பார்த்துட்டு பீஸா வேணும்ட்டாரு. ஸோ நான் கூப்பிட்டு வந்து குருவி கொடுத்த வெளியே தள்ளி விட்டு நானும் பையனும் மட்டும் வீட்டுக்குள்ளச்சு பீஸா ஷாப்புக்குள்ளே வந்து ஆர்டர் பண்ணிட்டு நாங்கள் பீஸா சாப்பிட போகிறோம். ஸோ அவருக்கு வந்து என்ன மாதிரி இருக்கான், என் மோனியும் அவங்க அம்மாலாம் பீஸா அவ்வளோ லைக் பண்ண மாட்டாங்க, உட்காந்துக்கோ. ஸோ எனக்கு பீஸானாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ நானும் என் பையனும் மட்டும் அவங்கள கட்டி விட்டு பீஸா ஆர்டர் பண்ணிட்டு ஜாலியாக உக்காந்து பீஸா சாப்பிட போகிறோம். ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க, மேக்ஸிமம் மோனிக்கு கூட வெளியே அனுப்பிச்சிட்டோம், வெளியே போங்களா, ஓகே ராஸ்கல்ங்களா. ஸோ நமக்கு சும்மாவே கண் அங்கேயும் எங்கேயும் போவோம். ஸோ பிஸா கடையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆண்டிஸ் அங்கிள்ஸாக இருந்தாங்க, நமக்கு இந்த வயசு பொண்ணுங்களை பார்க்குறதே பிடிக்காது. ஸோ அதனால் நான் என் பையனை மட்டும் பார்த்துக்கிற குறிக்கோள்னா அவன் கூடயே பேசிட்டு இருந்தேன், மற்ற யாரையும் பார்க்கல மக்களே. என்னப்பா மோனி தான் போட்டுச்சா? என்ன உங்களுக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க அம்மாவை தனியா விட்டு வந்துட்டேங்கன்னா போயிட்டு போறாங்க, வரும் வரும் இப்பதான் ஆர்டர் பண்ணிருக்கேன். சோ ஜெஃபி மணி வர சொல்லு, உக்கார சொல்லு, எங்க போறாங்க? குப்பை போடுறதுக்கு போறாங்கடி. அதுக்கு எங்கே போயிட்டாங்க? ஏய் மேக்கே ஜெஃபி சாப்பிடு. இப்போ தான் வந்தது, இங்கே போனோடனே எடுத்து கையில் குத்துட மாட்டாங்க, ரெடி பண்ணுவாங்க.
சாப்பிடு சார். சூடு சூடு ஹீட்டு. முன்னாடி மூக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. மகளே அடுத்து ஷர்ட்ஸ் எல்லாம் காட்டுங்க. இது வந்து நம்ம ஜெஃபர்சன்க்கு இதுலயே மேலயே குடுத்துக்கறாங்க பாருங்க. 4 to 5 years. இது நாங்க எதுக்கு 4 to 5 இயர்ஸ் எடுத்தோம்னா 3 to 4 வந்து ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால நாங்க வந்து ஒரு வாட்டி அயன் பண்ணி போட்டா சரியாயிடும். இதோட ரேட் வந்து 399. ஓகேவா? இது வந்து சோ ரேட் நமக்கு முக்கியம் கிடையாது, பட் கிளாத் வைஸ் சூப்பரா இருக்கு. கேப்பிங்க அதனால நாங்க இது ஜெஃபர்சனுக்கு. இதுவும் 299 தான், 299. இது எல்லாமே ரெண்டு பேருக்கும் ஒன்னே ஒன்று தான் மிஸ் மேட்சிங், ரெண்டு பேருக்குமே பேண்ட்டு தான். ஜெஃபர்சனுக்கு நிறைய பிளாக் பேண்ட் இருக்கு, ஸோ இந்த ப்ளூ பேண்ட் இல்லாதனால இது எடுத்தேன். அண்ட் வந்து இது இது வந்து செட்டாக இருந்துச்சு. எப்பவுமே நாங்கள் சொல்லியிருக்கோம்ல, நாங்கள் எங்கே போனாலுமே வந்து ஸோ வீட்டுக்கு போகிறதுக்காக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துட்டோம், நாங்கள் வாங்குவோம். இது பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ரேட் வந்து எவ்வளோ தெரியுமா? செட்டு 399. ஓகே, செட்டாவே நல்லா இருக்கு. குழந்தைங்களுக்கு போடவும் வெயிலுக்கு அதுக்கும் நல்லா இருக்கு. இந்த ட்ரவுசர் வந்து ரொம்ப மோனி வந்து நைட்ல ஜெஃபர்சன் அந்த ஆயா வீட்டுல தூங்குறா, அதனால இது எடுத்து போட்டுக்கோ. இது வந்து மேக்ஸனுக்கு எடுத்தோம், ஒரே கலர் தான். பட் இந்த கலர் அவனுக்கு வந்து இந்த பேட்டர்ன்ல வந்து அவனுக்கு சைஸ் பத்தல, சோ இது வந்து மேக்ஸனுக்கு நான் எடுத்தேன். நல்லா ஃபாரினர் மாதிரி கண்ணாடி எல்லாம் போட்டு வச்சுமா கலக்கு வாப்புல. இது மேக்ஸனுக்கு.
அதுக்கப்புறம் வந்து 10 ரூபா கொடுத்து இந்த கவர் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் 10 ரூபா கொடுத்து இந்த கவர் வாங்கணும். சோ நேத்து நாங்க போய் வந்து கலெக்ஷன் பண்ணது வந்து என்ன பாத்தீங்கன்னா 3435 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ கேஷ் மேட்ரு கிடையாது, பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் முக்கியம். அவரும் அவர்கிட்ட காமிச்சும் பிடிச்சிருக்கான்ட்டு பிடிச்சிருக்கு டேடி சொன்னார். நாங்கள் பார்த்தோம், நீங்கள் வீடியோலே பார்த்துருப்பீங்க, நிறைய ட்ரெஸ்ஸஸ் நாங்கள் பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து கிளாத் வைஸ் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேடா, நம்ம வாங்கின ஒரு இதுக்கு வந்து இப்போ கனெக்ட் பண்ணிக்கோங்க, 3000 வச்சுக்கோங்களேன். இவங்க 1500, அவங்க 1500 ஈக்குவலாக நாங்கள் எடுத்திருக்கோம். ரேட் வைஸும் டிஃப்ரெண்ட் இல்லாமல் எடுத்திருக்கோம். ஏன்னா எப்பவுமே நாங்கள் ரெண்டு குழந்தையும் வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க மாட்டோம். ஏன்னா இதுவும் 399 எடுத்திருப்பீங்க. இருந்தாலும் எங்க சஜஷன் படி நீங்க போய் எடுங்க. அவங்க இந்த கிளாத்துக்கு மட்டும் தான் ரேட் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். கிளாத் வந்து நல்லா இருக்கு, பரவாயில்ல. இது சரி, ஓகே, இதுதான் எங்களோட கலெக்ஷன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு பர்ச்சேஸ்க்கு போறோம். ஸோ அந்த வீடியோ நாளைக்கு வரும், மறக்காம பாருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு வந்து காரணமா இருந்த ஜெய்சனுக்கு ஒரு பெரிய கை தட்டுங்க எல்லாருமே. பிஞ்சிரும் மறக்காம பாருங்க, தொடர்ந்து மார்னிங் அதான் வீட்டில் இருக்கும்போது சும்மா போட்டு பாருங்க ரெண்டு பேருமே. இது வந்து மாஸ் போவாங்கல்ல சர்ச் போகும்போது போட்டுக்கலாம். இது வந்து பர்த்டே, அது அவங்க இஷ்டம். என்ன ட்ரெஸ் என்ன போடுங்க. பேண்ட் ஒன்று எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி ஒரு 4 பேண்ட் புது பேண்ட் இருக்கு கீழே போடாதது. ஓகே, நாங்கள் வீடியோ போடும்போது அந்த ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு பிறகு நாங்கள் வீடியோ காட்டுறோம். ஓகேவா? ஸோ பாபா டேக்கே செல்ல குட்டீஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து விடைபெறுகிறது உங்கள் விஜய் ஜெய்சன்.